ஹலோ எவ்ரிவான், இந்த வீடு நம்ம ப்ராசஸ் ஸ்கிரிப்டிங் தான் பார்க்க போகிறோம். அதை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். அதை நம்ம பிஏப்லாம் நான் செலக்ட் பண்ணிடுறேன். அதை நான் பூட் பண்ணி வச்சுருக்கேன். பிஏப்போட ஐபி அட்ரஸ் போட்டு லாகின் பண்ணி வச்சாச்சு. இதில் நான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்கிரிப்டிங்கில் ரிஃப்ளெக்டட் கெட் மெத்தட் தான் நான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இதை நான் ஹேக்கர் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து யூஸ் ஃபஸ்ட்டு நேம் லாஸ்ட் நேம்னு சொல்லி ரெண்டு இன்புட் ஃபீல்டு இருக்குது. இந்த இன்புட் ஃபீல்டில் தான் நம்ம இப்போ கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்கை வந்து ட்ரை பண்ண போகிறோம். இந்த ரெண்டு இன்புட் இதில் ஜாவா ஸ்கிரிப்ட் கூட நம்ம இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஸ்கிரிப்ட் அலர்ட் ஒன் இந்த ஸ்கிரிப்டுன்ற ட்ராகு ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு ஸ்கிரிப்டுன்றதை குறிக்குது. இந்த ஸ்கிரிப்டு பேக் சைட் ஸ்கிரிப்டுன்றது இந்த ஸ்கிரிப்டை எண்டுன்னு சொல்லி அர்த்தம். இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் அலாட்குள்ளே ஒன்னுன்னு கொடுத்துக்கிறேன். இதுக்கு மீனிங் என்னென்னா ஒரு அலாட் பாக்ஸ் வரும், அந்த அலாட் பாக்ஸில் ஒன்னுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம இதை காப்பி பண்ணி அங்கே போட்டு பார்ப்போம். இங்கே நான் வந்து சைபர்னு கொடுத்துருக்கேன். சைபர் ஹேண்ட்ஸ். இங்கே அந்த கோடை நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் கோன்னு கொடுத்தேன்னா ஒன்னு வருது. சரி, இப்போ நம்ம இந்த பி ஆப்பில் இங்கே ரிஃப்ளெக்ட்னு கொடுத்துருவோம். இதுவே நார்மல் வெப்சைட்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே நான் ஃபஸ்ட்டு சைபர்னு கொடுத்துறேன், இங்கே ஹேக்ஸ்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் கோன்னு கொடுத்தேன்னா நான் இங்கே கொடுத்தது நம்மளுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதாவது நம்ம இங்கே கொடுத்தது வெப்பேஜில் போய் சேவ் ஆகுது. அப்படி சேவ் ஆயிடுச்சுன்னா அதில் நம்ம கிராஸ் சைட் ஸ்கிரிப்ட் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை வச்சு நம்ம டைப் பண்ணலாம். இதிலே இப்போ நான் ஒரு குக்கி எடுக்கணும்னா ஸ்கிரிப்ட் அலர்ட் ஒரு அலர்ட் பாஸ் வரைக்கிறேன். அதில் டாக்குமெண்ட் டாட் குக்கி ஸ்கிரிப்டை க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே வந்து ஹாயின் கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய குக்கி ஐடி வந்து இங்கே வந்து அலர்ட் பாக்ஸில் நம்மளுக்கு இங்கே அப்பியரன்ஸாக இருக்குது. இது மூலிமா நம்ம வந்து ஒரு குக்கி எடுக்கலாம். இது நார்மலாக இப்போ நம்ம குக்கியை வந்து அலர்ட் பாக்ஸ் வர வச்சுருக்கேன். இதுவே நம்ம ஒரு குக்கியை ஒரு லொக்கேஷனுக்கு நம்ம போய் சேவ் பண்ண கூட வைக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். இந்த மாதிரி ஒரு குக்கியை நம்ம எடுக்கலாம். அதுக்கப்புறம் ரீடைரக்ஷன், ஃபஸ்ட் ஒன் இஸ் சைபர் ஆக்ஸ், செகண்ட் ஒன் இஸ் கிரிப்டோ ஆஃப் மணி window dot location dot hrf hrf is equal to http www.google.com script நம்ம கோப் பண்ணி பார்ப்போம். ரீடைரக்ஷன் ஆயிடுச்சு. இந்த கோடை நான் இப்போ வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிரிப்ட் அலர்ட்டில் டாக்குமெண்ட் டாட் குக்கி ஸ்கிரிப்டு விண்டோ டாட் லொக்கேஷன் டாட் ஹெச்ஆர்எஃப் இஸ் ஈக்குவல் டு ஹெச்டிபி www.google.com ஸ்கிரிப்ட் டேக் போஸ்ட் பண்ணுறோம். இது வந்து ஒரு அலர்ட் பாஸ் வர வைக்கிறதுக்கு இந்த டேக் யூஸ் பண்ணுவோம். அலர்ட்டுக்குள்ளே அதே அலர்ட்டில் நம்மளுக்கு இங்கே ஒன்று வர வைக்கிறது பதில் அதோட குக்கியை வர வைக்கிறது டாக்குமெண்ட்டோட குக்கி. அதுவே ஒரு ரீடைரக்ஷனாக இருந்தால் விண்டோ டாட் லொக்கேஷன் டாட் ஹெச்ஆர்எஃப் இஸ்இக்வல்டு நம்மளோட ஐபி அட்ரஸ். இங்கே ஹெச்டிபியா இல்லை ஹெச்டிபிஎஸ்ஸா சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணோம். இல்லைனா நம்மளுக்கு எரர் வரும். நான் வேணால் இப்போ ஹெச்டிபி இல்லாமல் நான் பண்ணுறேன். விண்டோ டாட் லொக்கேஷன் ஹெச்ஆர்எஃப் இஸ் ஈக்குவல் டு www.google.com ஸ்கிரிப்ட். இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த கோடை இன்ஜெக்ட் பண்ணுறேன். நம்மளுக்கு இங்கே எரர் வருது.
ஸோ நம்ம ஹெச்டிபியா இல்லை ஹெச்டிபிஎஸ்ன்னு சொல்லி நம்ம இங்கே மென்ஷன் பண்ணாலாம் அது வந்து கரெக்டாக ரீடைரக்ஷன் ஆகும். நம்ம இப்போ ஹெச்டிபிஎஸ் இல்லை ஹெச்டிபியான்னு சொல்லி சொல்லலைன்னா நம்மளுக்கு கன்ஃபார்ம் எரர் தான் வரும். ஸோ எப்பயுமே ஹெச்டிபிஐ இல்லை ஹெச்டிபிஎஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் அதில் மென்ஷன் பண்ணுங்கள், அப்போ தான் அது கரெக்டாக அவுட் புட் வரும். இப்போ நம்ம பார்த்தது ரிஃப்ளெக்டடு, இதுவே ஸ்டோர்டு இருந்தால் இது அப்படியே எல்லாமே வெப் சர்வரில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால் அதுக்கப்புறம் வர எல்லா யூஸருக்குமே இது வந்து இந்த கோடு வந்து அவங்களுக்கு காட்டும். இப்போ நம்ம அலர்ட் பாக்ஸ் போட்டு வச்சதுன்னா அடுத்த வர யூஸருக்கும் அலர்ட் பாக்ஸ் காட்டும். அதனால் ஸ்டோர்டாக இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ இது இந்தமாரி ஒரு வளர்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் அந்த சர்வர் அந்த வெப்சைட் நீங்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ரிவார்டு கொடுக்க வாய்ப்பு உண்டு. அடுத்து போஸ்ட் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஹேக்கன் கொடுத்துட்றேன். இப்போ நான் இங்கே வந்து ஹாய்னு கொடுக்குறேன், இந்த சைபர்னு கொடுக்குறேன். இங்கே நம்மளுக்கு வந்து காட்டுது, பட் போன வாட்டி இங்கே வந்து யூஆர்எல் காட்டுச்சு, இப்போ காட்டல. நான் வேணால் இப்போ வந்து கிராஸ் ஹெட் ஸ்கிரிப்டிங்கில் கெட் மெத்தட் கொடுத்துட்டு இங்கே ஹாய் சைபர்னு கொடுக்குறேன். இங்கே நான் கோன் கொடுத்தேன்னா இங்கே கொஸ்டின் மார்க் இஸ் கோல்டு ஃபஸ்ட் நேம் இஸ் கோல்டு ஹாய் லாஸ்ட் நேம் இஸ் கோல்டு சைபர் சொல்லி இங்கே யூஆர்எல் ரிஃப்ளெக்ட் ஆகுது. பட் போஸ்ட் மெத்தடில் அப்படி இல்லை, ரிஃப்ளெக்ட் ஆகாது, யூஆர்எல் நம்மளை காட்டாது. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா இது கெட் மெத்தடாக போஸ்ட் மெத்தடானு நெட்ஒர்க் டேப் ஒர்க் பண்ணி இங்கே நம்ம ரெஃப்ரெஷன் கொடுத்தோம்னா போதும். இங்கே இது கெட் மெத்தடில் போதா இல்லை போஸ்ட் மெத்தடில் போதான்னு தெரியும். ஹாய் சைபர் கோன் கொடுத்தனா இங்கே போஸ்ட் மெத்தடில் போகுது, ஃபஸ்ட் மெத்தடி போஸ்ட்னு சொல்லி காட்டுது. இதுலேயும் நம்ம ஸ்கிரிப்டெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணலாம், பட் அது நம்ம யூஆர்எல் நம்மளுக்கு வந்து காட்டாது, அது உள்ளே மட்டும்தான் ப்ராசஸ் மட்டும்தான் ஆகும், நம்மளுக்கு மேலே யூஆர்எல் காட்டாது. இப்போ நான் இங்கே வந்து ஸ்கிரிப்டு அலாட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சைபர் ஹேக்ஸ். மறக்காம சைபர் ஆக்டிவ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சொல்லி அலர்ட் பாக்ஸ் வந்து எடுத்து கெட் மெத்தடுக்கும் போஸ்ட் மெத்தடுக்கும் இது மட்டும்தான் வித்தியாசம், மற்றபடி எல்லா கோடுமே நம்ம இதில் வந்து இன்ஜெக்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து அடுத்து ஒரு குக்கி இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு. இதுவும் இன்ஜெக்ட் ஆகுது. அடுத்து ஒரு ரீடைரக்ஷன், ரீடைரக்ஷன் ஆகுது. இந்த கிராஸ் செட் ஸ்கிரிப்டிங் வச்சு இந்த மூணு மணி தான் பண்ண முடியுமா கேட்டீங்கன்னா, இது மூணு மட்டும் இல்லை, நம்ம என்ன வேணால் பண்ணலாம். இங்கே நான் இப்போ வந்து செக்யூரிட்டி லெவல் லோன்னு வச்சதுனால இது எல்லாமே யூஸ் ஈஸியாக இருக்குது. இதுவே மீடியம் ஹைனாக வச்சேன்னா இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் டேக்கில் இங்கே நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து எப்படி பார்க்கலான்னா சோர்ஸ் கோடை வச்சு, இந்த சோர்ஸ் கோடில் நம்மளுக்கு எப்படிப்பட்ட இன்புட் வாங்குறாங்க அதை நம்ம எப்படி பைபாஸ் பண்ணுன்றதை நம்ம பார்த்து தான் இங்கே நம்ம இன்புட் கொடுக்கணும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சைபர் ஹேக்ஸ். இந்தமாரி வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.